பொன்னமராவதி உடையபிராட்டியம்மன் கோவில் மாம்பழ தேரோட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடைபெற்றது. மாம்பழ தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உடையபிராட்டியம்மன் கோவில் மாம்பழ தேரோட்டம் கொரோனா ஊரடங்குக்கு பிறகு தற்போது 4 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுவதால் வெகு விமரிசையாக கோலாகலமாக நடைபெற்றது. அம்மன் கோவிலிருந்து புறப்பட்ட தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து சென்றது. தேர் வரும் வழியெங்கும் பக்தர்கள் நேர்த்தி கடனுக்காக தேரின் மீது மாம்பழங்களை சூறை வீசினர். சூறை வீசப்பட்ட மாம்பழங்களை பக்தர்கள் பக்தியுடன் பிடித்து தங்கள் இல்லங்களுக்கு எடுத்துச் சென்றனர். இவ்வாறாக முக்கிய வீதிகள் வழியாக மாம்பழ சூறையுடன் சென்ற தேரானது தேர்முட்டி வீதியில் நிலைக்கு வந்தது. சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். மேலும் பொன்னமராவதி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.